Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. In the video la nama 12th standard chapter 1 bio botany la nama conventional methods pathi da nama paaka porom. So adula motta 3 type irukku. Cutting, grafting, layering appdinu 3 type irukku. In the video la nama cutting pathi da nama paaka porom. So romba simple da nama vandu ipo edavadhu oru chediya nama paathom appadina for example vandu hibiscus chedi paathona adoda andha komboda eduthu nama cut panni nama veetla irukkira mannula poi kondu vachu natta adu valappom adhu dhaan cutting romba simple ah solanona. So root o stem o leaf o oru parent plant la irundhu eduthu oru pudhu plant ah kondu vara process ku per dhaan cutting. So, இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா இதுக்கு டைப்ஸ் இருக்கு. அதாவது நம்ம எந்த பார்ட்டை எடுக்கறோமோ அத வச்சு இதுக்கு டைப். ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங், லீஃப் கட்டிங். So, இதுல வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் தான். So, ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங், லீஃப் கட்டிங் ஒவ்வொண்ணுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரூட் கட்டிங்க்கு வந்து மாலஸ், ஸ்டெம் கட்டிங்க்கு வந்து ஹைபிஸ்கஸ், மொரிங்கா, போகன்வெல்லா, லீஃப் கட்டிங்க்கு வந்து பெகோனியா பிரியோஃபைலம். ஸோ இது ரொம்ப நீங்கள் இப்போ சொன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஏதாவது ஹைபிஸ்கஸ் செடி பார்த்தோம் அப்படின்னா அதை கொம்போடு எடுத்து நட்டு வைப்போலே நம்ம வீட்டில். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கட்டிங். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹியூமன் பீயிங்கோட இன்வால்மெண்ட்டோட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் இந்த மெத்தடை என்ன நம்ம சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.